இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாகவே நம்மளோட மொபைல் போனை யூஸ் பண்ணி வந்து ஓபன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க ஆன்லைன் மூலமாக வந்து ஓபன் பண்றதுக்கு யோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூட இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல வந்து நியூ டு எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல வந்து ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிரான்ச் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டா ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ட் ஏ நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க, உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க, ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து லோவர் கேஸ் அப்பர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிக்டான பாஸ்வேர்ட் நீங்கள் இதில் வந்து வைக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வச்சுருங்க, அதுக்கப்புறம் ரீஎன்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரீஎன்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே அதில் ஒரு கொஷின் வரும். ஸோ அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ஷோ ஆகும், நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டன் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு செக் பாக்ஸ் வந்து இருக்கும், ஸோ ரெண்டுத்தையுமே டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் இந்தமேட்டு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்தமேட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் தான். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரி டு அபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட கனெக்ட் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் டவுன் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து பார்த்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் டீடைல்ஸ் அதாவது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேமு, நாமினி நேமு, சிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே வந்து புரியும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஹை டிக்ளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பாக்ஸு, அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் நம்பருமே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும், நீங்கள் இதை வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஷெடியூல் வீடியோ கால் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ கேவிசி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ கேவிசி பண்ணுறப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து படித்து பார்த்துட்டு வீடியோ கேவிசி பண்ணிடுங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக வந்து இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாமே ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். பர்சனலாக டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.